ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட்டு. இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு இளநீ அடிக்கலான்னு தோட்டம் சைடு வந்தேன். வந்து பார்த்தா இருக்கிற பக்கம் பூரா இதே செடி. இந்த செடியை பார்த்தோன்னே என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ் வேறு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செடியில் ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வேறு இருக்குது. அது என்ன செடி அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம் வாங்க. காய்ஸ், அந்த செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி தான். இந்த செடிக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டாமணக்கு செடி. இந்த செடி வந்து வேலிகளில் தான் அதிகமாக வளரும், நீங்களே பார்த்துருக்க வாய்ப்பு அதிகம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வேறு அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வாயில் வந்து புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதோட பால் எடுத்து நல்லா கொப்புளிச்சுட்டு வந்தோம்னா அந்த புண்ணு வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு கையில் காலில் அந்த மாதிரி கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா, இதோட இலைகளை வந்து விளக்கண்ணையில் போட்டு நல்லா வதக்கி கட்டிட்டு வந்தோம்னா அந்த கட்டியெல்லாம் வந்து கரைஞ்சிருமா. ஃப்ரெண்ட்ஸ், இதோட குச்சிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம பல் விளக்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. பல் ஆட்டம், வாய் துர்நாற்றம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயிலேருந்து ரத்த கசிவு, இது பூரா குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு வகையான எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சிறுங்கு நோய் சிலருக்கு வந்து ஆறாமல் இருக்கும். அப்போ இந்த எண்ணெயையும் தேங்காய் எண்ணெயையும் சேர்த்து தடவி வந்தோம்னா அந்த நோய் வந்து குணமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து ஈக்கள்னால் ஏற்படக்கூடிய தொற்றை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த எண்ணெய் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த செடியை பார்த்தோன்னே என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுன்னு. அது என்ன மெமரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இலைகளில் இருக்க காம்பை பிடிச்சி நாங்கள் வந்து பபுள்ஸ் விடுவோம். அது எப்படி பபுள்ஸ் விடுவீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு நேரடியாகவே செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த இலையை வந்து பிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த பகுதியை நான் வந்து உடைக்கிறேன். உடைச்ச பிறகு இதில் வந்து ஒரு திரவம் மாதிரி ஒரு லேயர் வரும். நீங்கள் இதில் வேறு எந்த பகுதியும் உடைக்கூடாது, கரெக்டாக எந்த பகுதியை மட்டும் உடைக்கணும். மற்ற பகுதியில் உடைச்சோம்னா இந்த மாதிரி லேயர் வராது. இந்த லேயரை நம்ம ஊதுகிறப்ப பப்புள்ஸ் வரும், நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நாங்கள் சின்ன வயசில் வந்து விளாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க.